தானினம் தானானம் தனம் தானினம் தானினம் தானானம் நன்னாட்டினில் பூத்தவளே எங்கும் தேடை கிடைக்காத ஆனிமுத்தே பானாக்கன் பெற்ற மணி விளக்கே எங்கும் மாந்தர்கள் போற்றிடும் மாதரசே வாணிபம் செய்தன குலத்தினிலே வந்து வாணினிலே இன்பம் தூய்த்தவளே மாநிலம் போற்றிட கற்பரசியாக மலர்ந்த செந்தாமரை தேங்குடமே பாலிச்சீலம் போசை நாதம் எழுப்பிட கோவல நாரதை ரசித்திருக்க வாழ்வினிலே வந்த இன்பங்கள் போலவே உழ்வினையால் வந்த துன்பங்களோ காச்சிலம்பூந்தன் கோவல நாற்குமே காலனாய் வந்ததும் உழ்வினையா வாழ்விலே யாவர்க்கும் இது நடக்கும் என்ற வாழ்க்கையின் தத்துவம் இதுவோ அம்மா கோவலரை விட்டு தூர இருந்தாலும் கண்ணகியால் கோபம் கொண்டதில்லை மாதவியால் இல்லம் தேடி அலைந்தவள் மரணோக ஒரு வார்த்தை சொன்னதில்லை சுந்தரியாளுடன் ஒன்று கலந்தவன் சுவோக வாழ்வில் திளைத்தாலும் எந்த கணவனை ஏனெடுத்தாயனை எப்போதும் கண்ணகி சீறவில்லை தானினம் தானினம் தானி
தானினம் தானானம் தானினம் தானினம் தானானம் தனம் தானினம் தானினம் தானானம் செல்வச்செழிப்போடு வாழ்ந்த குடும்பத்தில் செப்புச்சதமும் இருக்கவில்லை எல்லாமே கோவலர் மாதவிக்கு முன்னர் அள்ளி கொடுத்ததால் ஏதுமில்லை என்ன செய்வாளங்கள் கண்ணை தாயவள் இருப்பதோ அவள் காலில் சிலம்புகளே அன்பாக கட்ட கணவரிடம் அதில் ஒன்றை கலட்டி கொடுத்து விட்டாள் தானினம் தானினம் தானானம் தனம் தானினம் தானினம் தானானம் தானினம் தானினம் தானானம் தனம் தானினம் தானினம் தானானம் வாங்கிய சிலம்போடு கண்ணகியை பார்த்து வாணியும் மதுரைக்கு போவோம் என்றான் ஏக்கத்தை காட்டாமல் எழுந்து மிக போது மதுரை மாநகர் அடைந்தனரே சிலம்பரை விற்றிட செல்லும் வழியிலே கவுந்தி அடிகளார் முன்னே வந்தார் ஆதியோட தானினம் தானானம் தனம் தானினம் தானினம் தானானம் தானினம் தானினம் தானானம் தனம் தானினம் தானினம் தானானம் மதுரை அடைந்ததும் கவுந்தி அடிகளார் கண்ணகியை மட்டும் பத்திரமாய் தன்னோடு விட்டவர் கோவலரை மட்டும் சிலம்பினை விட்டிட அனுப்பி வைத்தார் சிலம்போடு கோவலர் மதுரைக்கு சென்றதும் சிலம்பதை விட்டிட அங்குமுங்கும் அறிந்து விரிந்தவின் பொற்கொல்லன் ஒருவனை ஆண்டவன் கருணையில் கண்டு கொண்டான் தானினம் தானினம் தானானம் தனம் தானினம் தானினம் தானானம் தானினம் தானினம் தானானம் தனம் தானினம் தானினம் தானானம் தானினம் தானினம் தானானம் தனம் தானினம் தானினம் தானானம் பாண்டி மாதேவியின் சிலம்பை எடுத்தவன் கோவலன் தான் என்று காட்டிவிட்டால் தான் தப்பி கொள்ளலாம் என்றந்த கொல்லனும் தப்பிதமாக நடந்து கொண்டான் மன்னனிடம் சென்று தேவியின் சிலம்பதை திருடிய கள்வனை பிடித்து விட்டேன் மன்னரே நீங்கள் தான் தீர்ப்பை வழங்குங்கள் கள்வன் வெளியிலே உள்ளான் என்றான் கொன்று சிலம்பதை கொணர்கின்றான் காவலரோடு அவன் பொற்கொல்லன் வந்ததும் கோவலர் ஏதேதோ எண்ணலுற்றார் சிலம்பை எடு பார்க்கலாம் என்றார்கள் கோவலர் சிலம்பதை காட்டி நின்றார் தானினம் தானினம் தானானம் தனம் தானினம் தானினம் தானானம் தானினம் தானினம் தானானம் தனம் தானினம் தானினம் தானானம் சிலம்பை எடுத்தவின் கோவலனை கூட்டி கொலைக்களம் நாடி விரைந்தனரே விவரம் தெரியாத கோவலனார் பாவம் விதியின் விளையாட்டே வென்றதம்மா பாண்டி மாதேவியின் சிலம்பை திருடிய கோவலன் வெற்றுன்ற செய்தியது மதுரை மாநகரங்கும் பரவியதை கெட்டு கொதித்தெழுந்தாளங்கள் கண்ணகியாள் சொன்ன மன்னன் எங்கேயடா தானினம் தானினம் தானானம் தனம் தானினம் தானினம் தானானம்
தானானம் தானினம் தானினம் தானானம் தனம் தானினம் தானினம் தானானம். கண்ணகியைக் கண்டு அஞ்சிய காவலர் மன்னரிடம் ஓடி சொன்னார்கள். மன்னன் பெண்ணினை உள்ளே விடச் சொல்லி கண்ணகி காத்தென ஓடி வந்தாள். அரச சபையிலே அமர்ந்திருந்தோரெல்லாம் அதிர்ந்தழுந்து அங்கே நின்றார்கள். அரசனும் கண்ணகி ஆர்ப்பரித்து பேசும் அனைத்தையும் கேட்டங்கே வீட்டிருந்தான். தானினம் தானினம் தானானம் தனம் தானினம் தானினம் தானானம் தானினம் தானினம் தானானம் தனம் தானினம் தானினம் தானானம். தானினம் தானினம் தானானம் தனம் தானினம் தானினம் தானானம் தானினம் தானினம் தானானம் தனம் தானினம் தானினம் தானானம். சீரன நாட்டில் பிறந்தவள் என்பதும் வணிக குடும்பத்தின் பத்தினியும் மாசாத்துவான் மகன் கோவலன் என்பதும் பாண்டியன் அவள் பேச்சால் அறிந்து கொண்டான். சிலம்பினால் தானானம் தனம் தானினம் தானினம் தானானம் தானினம் தானினம் தானானம் தனம் தானினம் தானினம் தானானம். கண்ணகி என்பது சிலம்பிலே உள்ளதால் கள்வனை யாரென கண்டுகொள்ள என்ன தகவல்கள் உள்ளன என்பதை இந்த செவை ஏற்க செப்பிடுகிறான். பாண்டி மாதேவியின் சிலம்பில் இருக்கிற பரல்கள் எதுவென அவள் கேட்டாள். முத்து பரல்களே என மன்னன் சொன்னதும் கோவலர் சிலம்பதை அடித்துடைத்தாள். தானினம் தானினம் தானானம் தனம் தானினம் தானினம் தானானம் தானினம் தானினம் தானானம் தனம் தானினம் தானினம் தானானம். முத்து பரலுக்கும் நாகப்பரலுக்கும் வேற்றுமை தெரியாதவும் நீதி. செத்தது குற்றமே இல்லாத கணவனை கொன்றது நீதியா என்று கேட்டாள். தானினம் தானினம் தானானம் தனம் தானினம் தானினம் தானானம் தானினம் தானினம் தானானம் தனம் தானினம் தானினம் தானானம். கண்ணகியின் வாதம் சரியெனப்பட்டதால் மன்னன் தலை சாய்ந்து மரணமானான். மன்னன் இறந்ததும் பாண்டி மாதேவியும் மரணித்தாள். கண்ணகி சீறி நின்றாள். ஆத்திரம் தீராத கண்ணகி ஆழ்ந்த அரண்மனை எங்குமே சுற்றி வந்தாள். பார்த்தவர் எல்லோரும் பயந்து நடுங்கிட பத்தினியாளனல் பறக்க வந்தாள். தானினம் தானினம் தானானம் தனம் தானினம் தானினம் தானானம் தானினம் தானினம் தானானம் தனம் தானினம் தானினம் தானானம். தெருவெல்லாம் ஓடியே அர்ப்பரித்தாள். அவள் தீத்தெய்வம் தேடியே கூச்சலிட்டாள். தீத்தெய்வம் ஓடியே வந்து அம்மையாரை தீயால் தான் எரித்திட வேண்டும் என்றார். தீனி பண்டீரை பசுகர ஓர்களை குழந்தைகள் முதியவரை விட்டு மச்சைய பிடித்தது பெருநெருப்பு அங்கும் பலரை துடித்தன உயிரினங்கள். கதையை முடித்ததும் கண்ணகி தாயவள் சிலம்போசை கேட்டிட மாயமானாள். மங்களமே சுப மங்களமே நல்ல வானோக்கும் தேவர்க்கும் மங்களமே துறை நிலாவணையூர் கண்ணகி தாயவள் சிலம்போசை கேட்டிட மங்களமே மங்களமே சுப